பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டியுள்ள IPL தொடரில் புள்ளிப்பட்டியலில் கிட்டத்தட்ட 8 அணிகள் சரிசமமான புள்ளிகளுடன் மல்லுக்கு நிற்கின்றன. எந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்றே யூகிக்க முடியவில்லை. அந்தளவு அனைத்து அணிகளும் தீவிரமாக மோதி வருகின்றன. இந்நிலையில் சரிசமமான புள்ளிகளுடன் 3வது மற்றும் 4வது இடத்தில் இருக்கும் லக்னோ மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. பவுலிங்கிற்கு சாதகமான பிச்சில் டாஸ் வென்ற கேப்டன் MS தோனி முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தார். ஒரு சுழல் பட்டாளமே இருக்கும் CSK அணிக்கு எதிராக லக்னோ எப்படி விளையாடப் போகிறது என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. ஏனென்றால் கடந்த RCBக்கு எதிரான போட்டியில் இதே ஆடுகளத்தில்தான் குறைவான இலக்கை கூட எட்ட முடியாமல் தோல்வியை சந்தித்திருந்தது லக்னோ அணி. காயத்தால் பங்கேற்காமல் இருந்த தீபக் சாகர் அணிக்கு திரும்பியுள்ள நிலையில் CSK பவுலிங் யூனிட் பலமாகவே தெரிந்தது. முதல் 3 ஓவர்களை வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாகவே வீசினாலும் விக்கெட்டை எதிர்நோக்கிய கேப்டன் MS தோனி தாமதிக்காமல் 4வது ஓவரிலேயே மொயின் அலியை எடுத்து வந்தார். தோனியை புரிந்து கொண்ட மொயின் அலி சிக்ஸருக்கு பேர் போன அதிரடி வீரர் கைல் மேயஸை 14 ரன்னில் வெளியேற்றி சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தார். அடுத்த ஓவரை வீச வந்த தீக்ஷனா மனன் ஓராவை வெளியேற்றியது மட்டுமில்லாமல் களத்திற்கு வந்த கேப்டன் கிருணால் பாண்டியாவையும் டக் அவுட்டில் வெளியேற்றி அடிக்கு மேல் அடி கொடுத்தார். 6 ஓவர் முடிவில் 31க்கு 3 விக்கெட்டை இழந்த லக்னோ தடுமாறியது. இந்நிலையில் லக்னோ அணியை ஆட்டத்தில் மீண்டும் எழவே அனுமதிக்காத கேப்டன் MS தோனி அடுத்த ஓவரில் பந்தை ஜடேஜாவின் கையில் கொடுத்தார். சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் அதில் ரவீந்திர ஜடேஜா என்றால் சொல்லவா வேண்டும். கடத்தில் இருந்த அதிரடி வீரர் ஸ்டோய்னிஸிற்கு எதிராக ஒரு நம்ப முடியாத பந்தை வீசினார் ஜடேஜா. லெக் சைடில் ஃபுல் லென்த் டெலிவரியாக வீசப்பட்ட அந்த பந்து லெக் சைடில் இருந்து திரும்பி ஆஃப் ஸ்டெம்பை தகர்த்தது. ஒரு கணம் என்ன நடந்தது என்பதையே நம்ப முடியாமல் திகைத்த ஸ்டோய்னிஸ் களத்தை விட்டு நகராமல் அப்படியே மிரட்சியில் இருந்தார். அவர் பெவிலியனுக்கு செல்லும் வரையில் கண்ணில் அந்த திகைப்பு இருந்து கொண்டே இருந்தது. அப்படி ஒரு பந்தில் மிரட்டிவிட்டார் ஜடேஜா. அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய CSK பவுலர்கள் 3-4-4-2 என சொற்ப ரன்களையே விட்டுக் கொடுக்க களத்தில் இருந்த நிக்கோலஸ் பூரனால் கூட எதுவும் செய்ய முடியவில்லை. தொடர்ந்து களத்தில் திணறிக் கொண்டிருந்த பூரன் 31 பந்துக்கு 20 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறினார். பூரனுடைய இந்த ஆட்டமானது கடந்த 10 IPL தொடரில் பதிவு செய்யப்பட்ட மோசமான பேட்டிங்காக மாறியது. ஒருபுறம் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருந்தாலும் மறுபுறம் களத்தில் தனி ஒரு ஆளாய் போராடி கொண்டிருந்த ஆயுஷ் பதோனி அவ்வப்போது பவுண்டரிகளை விரட்டிக் கொண்டிருந்தார். டெத் ஓவர்களில் தீக்ஷனா மற்றும் தீபக் சாகர் இருவரையும் டார்கெட் செய்த பதோனி 3 சிக்ஸர்கள் 2 பவுண்டரிகள் என பறக்கவிட்டு மிரட்டிவிட்டார். தீபக் சாகர் ஓவரில் 20 ரன்களை எடுத்து வந்த பதோனி அரை சதம் அடித்து அசத்த அணியின் ஸ்கோர் 19 ஓவரில் 125 எட்டியது. 20வது ஓவரில் மழை குறுக்கிட 19.2 ஓவரில் 125 ரன்களுடன் இருந்தது லக்னோ. மழை நிற்காததால் நீண்ட நேர காத்திருப்பிற்கு பிறகு ஆட்டம் கைவிடப்பட்டது. இந்த போட்டியை எளிதாக வென்றுவிடும் இடத்திலேயே சென்னை அணி இருந்தது. ஆனால் மழை குறுக்கிட்டதால் 2 அணிக்கும் தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. போட்டியில் தோல்வியை தழுவ வேண்டிய இடத்தில் 1 புள்ளி கிடைத்திருப்பது லக்னோவிற்கு சாதகமாக இருந்தாலும் CSK அணிக்கு இது பின்னடைவை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஃபீல்டிங் பவுலிங் என இரண்டிலுமே மிரட்டி இருந்தது CSK அணி.